வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டே டூவோட கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். டே டூவோட கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ் இருக்க போகுது. செப்டம்பர் மந்தோட டே டூவோட கரண்ட் அஃபேர் 10 கொஷின்ஸ் இருக்க போகுது. அந்த 10 கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஆனால் லைக் செகண்ட் டேவோட கரண்ட் அஃபேராக தான் இருக்க போகுது. அந்த செகண்ட் டேவோட கரண்ட் அஃபேரை நம்ம எம்சிக்யூ டைப்பில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நம்ம இந்த கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிறதா, இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் கரண்ட் அஃபேர்லாம் படிச்சிடலாம்னு கிடையாது. நீங்கள் கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் தென் இந்த கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்போம். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் அதிக லெவலில் அந்த ஏரியாவில் இருந்தால் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம். Which ministry has notified the rule of transaction of business from for the union territory of Jammu and Kashmir recently? So Jammu and Kashmir அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ரூல் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ரூலை போட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்த மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சு. டியூ டு சம் டிஸ்பியூட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை வந்து நம்ம யூனியன் டெரிட்டரியாக மாற்றணும். ஸோ யூனியன் டெரிட்டரியாக எப்போ மாற்றினாங்க, லைக் ரீசெண்டாக தான் 2019 மாற்றிருக்காங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம ப்ரொசீஜர்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆர்டிகல் 1-4 எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் போகலாம். விச் அமாங் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் அக்ரீட் டு லான்ச் எ ட்ரைலேட்ரல் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் இன் இண்டோ பாகிஸ்தான் ரீஜியன். ஸோ இந்த சப்ளை செயின் இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் டூரிசம் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இது மூணு கண்ட்ரிக்குள்ளே இருக்க சப்ளை செயின் இனிஷியேட்டிவ். அது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் தென் ஜப்பான். இந்த மூணு கண்ட்ரி தான் வந்து இந்த சப்ளை செயின் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பியூஷ் கோயல் தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவுக்கான மெசேஜ் எல்லாமே வந்து அப்கமிங் டேஸஸில் வந்து மூவ் பண்ண போகிறார். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லேருந்து வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சேம் எஸ் ஆஸ்திரேலியாலேயும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சப்ளை செயின் இனிஷியேட்டிவ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு கண்ட்ரிக்குள்ளே இருக்க ஒரே டெவலப்மெண்ட் திங்ஸ்க்காக தான், லைக் ட்ரேடை வந்து கம்மி பண்ணுவாங்க, லைக் ட்ரேடோட அமௌண்ட்ஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. லைக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் டேக்ஸு எக்ஸ்போர்ட் டேக்ஸ்னு சொல்லி கட்டுவோம், அதை எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேக்ஸேஷன் சிஸ்டம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஃபர்தர்னான்னு பார்த்திங்க அப்படின்னா டூரிசம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த சப்ளை செயின் இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எந்தெந்த கண்ட்ரிக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் தென் ஜப்பான். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் போகலாம். ஹூ ஹாஸ் ஆத்தர் த புக் டைட்டில்டு பிரசிடென்சியல் இயர், அதாவது ஜனாதிபதி ஆண்டுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மர் ஒன் ஆஃப் த ஃபார்மர் பிரசிடென்ட் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கு என்ன, இந்த புக் எதை பற்றி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு ஓவர்வியூ, இந்த புக் பார்த்திங்க அப்படின்னா கீழே காட்டிக்கு இந்த பிக்சரை பொறுத்தா இந்த பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன். ஸோ பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் தான் நடக்கும். ஸோ இந்த ராஷ்டிரபதி பவனை பற்றி தான் வந்து இந்த கம்ப்ளீட் புக்கே வந்து சொல்ல போகுது. அதாவது ஒரு பிரசிடென்ட்டை வந்து அவரோட ஃபஸ்ட்டு சைன் போட்ட நாளில் இருந்து எண்ட் ஆஃப் த டே என்ன சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற முத கொண்டு, லைக் கைண்ட் ஆஃப் சைனிங்னா அவர் அந்த உள்ளே போய் என்னென்னலாம் செயல்பாடுகள் பண்ணுறாங்க, அவங்களோட காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரையும் அவங்க என்னென்னலாம் மாதிரி வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த பிரசிடென்சியல் இயர்ஸோட புக்கோட மெயின் ஃபோக்கஸே. ஸோ இது யாரோட இதுக்கு யார் பேர் வச்சிருக்காங்க, அந்த இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரணாப் முகர்ஜி தான் வந்து எழுதியிருக்காரு. அந்த இவர் தான் இந்த பிரசிடென்சியல் இயர் அப்படிங்கிற புக்குக்கான பேரையும் வச்சிருக்காரு. அந்த இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த புக்கை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்கமிங் பிரணாப் முகர்ஜியோட பர்த் அனிவர்சரி ஆஃப் December 11 தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் போகலாம். த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியஸ் போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் பிட்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? ஸோ இந்த கொஸ்டின் ஏன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியஸ் போர்டை வந்து நம்ம அதிக லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லைக் நேற்றும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போஷன் அபியான் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை பற்றியும் பார்த்தோம், அண்ட் தென் போஷன் மந்த்தை பற்றி பார்த்தோம். ஸோ எதுக்காக இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த ஊட்டச்சத்து விஷயங்களை பற்றி ஏன் வந்து இந்தியா ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக லெவலில் ஊட்டச்சத்து குறைபாடால் சில்ட்ரன்ஸும் உமன்ஸும் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு கீழே இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியஸ் போர்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
which institute of CSIR has developed the world's largest solar tree at Durgapur, West Bengal? So, துர்காப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா, துர்காப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில், அங்கே ஒரு பெரிய சோலார் ட்ரீயை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் ட்ரீ. இப்போ கீழே இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கதான் வந்து அந்த சோலார் ட்ரீ. இது யார் பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர். அண்ட் தென் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது. அது எந்த சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் நோட் டவுன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு ரஃபாக ஒரு ஸ்கெட்சை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லாஸ்ட் இயரோட கரண்ட் அஃபேர்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா சோலார் அலையன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட டெப்த் அண்ட் இன்க்ரீசிங் ஆஃப் நாலேஜஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சோலார் அலையன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் நம்ம போகலாம். ஹூ இஸ் த சேர்மேன் ஆஃப் த ஸ்ட்ரீமிங் கமிட்டி கான்ஸ்டியூட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் க்ரீன் இனிஷியேட்டிவ் இன் கோல் செக்டர்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல் செக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி துறையில் வந்து க்ரீன் இனிஷியேட்டிவ், அதாவது பசுமை திட்டங்களை வந்து நம்மளோட நாட்டோட பசுமை திட்டங்களை வந்து எப்படிலாம் வந்து சுரண்டாமல் நம்ம வந்து கோலை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதான் வந்து இந்த க்ரீன் இனிஷியேட்டிவ் இந்த கோல் செக்டர். ஸோ இதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விகே சராவத் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி, அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேர்மனாக இருக்கார். இவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓவில் ஒரு ரிசர்ச் பர்சனாக இருந்திருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸில் பெரிய ஒரு ஜென்ரலாகவும் வந்து இதோட ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த கோல் செக்டாரில் வந்து ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவ் கொண்டு வரதுக்காக இவரை சேர்மனாக போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் நம்ம போகலாம். வாட் இஸ் த கான்ட்ராக்ஷன் இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் இன் குவார்ட்டர் ஒன் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2021 அஸ் பர் த டேட்டா ரிலீஸ்ட் பை த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்? ஸோ இந்தியாவோட ஜிடிபி லெவல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க 2021 ஃபினான்ஷியல் இயரில். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில். ஸோ இந்தியாவோட மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் இயர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4 குவார்ட்டராக பிரித்து தான் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது 12 மாதங்களை 3 மாதங்களாக பிரித்து 4 குவார்ட்டராக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் குவார்ட்டர். இந்த குவார்ட்டரில் இந்தியாவோட ஜிடிபி எந்த லெவலில் இருந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா -23.9% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது இந்தியான்னு இல்லை, மோஸ்ட்லி இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இருக்க இந்த கிராஃபில் எல்லா கண்ட்ரியோட ஜிடிபியும் வந்து ஏகதேசத்துக்கு நிறையாவே குறைஞ்சிருக்கு. பட் ஒரே ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி மட்டும் ப்ளஸில் இருக்கும், அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோடது. ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்டு ஏன் இந்த குவார்ட்டரில் வந்து யாருமே வந்து அதிக லெவலில் ஜிடிபியை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ரீசன் COVID-19 தான். இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால தான் இந்த ஜிடிபி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதை டேக்அப் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவில் வந்து நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.9%, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யூரோப்பியன் இனிஷியேட்டிவ் பேங்க் பிளான்ஸ் டு இன்வெஸ்ட் $650 million ஃபார் த ஃபஸ்ட் மெட்ரோ லைன் ஆஃப் விச் சிட்டி? ஸோ யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு பேங்க்கை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதான் வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா $650 million யூரோப்பியன் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஈரோஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கான்பூரில் ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திரா இஸ் எ மிலிட்ரி எக்ஸைஸ் பிட்வீன் எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் தான். இந்த மிலிட்ரி எக்ஸைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் நேவி எக்ஸைஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டு ஃப்ளாகை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த கண்ட்ரி அப்படிங்கிறது. இந்தியா அண்ட் ரஷ்யாக்குள்ளே தான் வந்து இந்த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸைஸ் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனால இந்த கொரோனானால என்னாச்சு அப்படின்னா இந்த மிலிட்ரி எக்ஸைஸை வந்து நம்மளால் வந்து டேக் டவுன் பண்ண முடியல. ஸோ இந்த நேவி எக்ஸைஸை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் டேட்டை வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்ச பின்னாடி நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிட்டட் லொக்கேட்டட்? ஸோ இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிட்டடோட தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. ஸோ எதனால இந்த இந்துஸ்தான் பிரைவேட் லிமிட்டட் பற்றி ஷிப்யார்ட் லிமிட்டட்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்மளோட ஷிப்யார்ட் லிமிட்ஸோட பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறையாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதோட கீழே இருக்க பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. விசாகப்பட்டினத்தில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த விசாகப்பட்டினத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஹார்பர்ஸ் இருக்குது. அந்த நேச்சுரல் ஹார்பராகவே வந்து இது பில்ட் ஆகிருக்கங்காட்டி தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் வந்து இங்கே வச்சுருக்காங்க.
ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் கரண்ட் அஃபேர். ஸோ நம்ம என்னென்னலாம் பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பொறுமையாக உட்காந்து இந்த கொஸ்டின்ஸை கேட்டிங்கனாலே போதும், அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 10 கொஸ்டினை நீங்கள் டீல் பண்ணீங்க அப்படின்னாலே இன்றைக்கான கரண்ட் அஃபேர் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதை தாண்டி எக்கனாமிக்கல் வைஸில் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கள் உங்களோட எக்கனாமிக் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் போன பின்னாடி நம்ம இன்னும் அந்த டெப்த்தான எக்கனாமிக் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.